8.3 क्वेश्चन नंबर 12 பாருங்க 2i வெக்டார் +6j வெக்டார் +3k வெக்டார் இன் மீது i வெக்டார் +3j வெக்டார் +7k வெக்டார் இன் வீலல் காண்க. இப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க வெக்டார் நம்ம a வெக்டார்னு வெச்சுக்கலாம், இரண்டாவது கொடுத்திருக்க வெக்டார் b வெக்டார்னு வெச்சுக்கலாம். அப்ப என்ன ஃபார்முலா? a வெக்டார் இன் மீது b வெக்டார் இன் வீலலா? a வெக்டார் இன் மீது b வெக்டார் இன் வீலுக்கு ஃபார்முலா என்ன? a வெக்டார் டாட் b வெக்டார் பை மாடுலஸ் a வெக்டார். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்களோ அதுதான் கீழ வரும். மாடுலஸ் a வெக்டார் ஈக்குவல் டு ரெண்டுக்கு புள்ளி பெருக்கு டைரக்டாவே எடுத்துக்கலாம். ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு, அது புள்ளி பெருக்குங்கிறது என்னது? அதோடய கிழக்கில் மட்டும் பெருக்குனா போதும். ஐயோட கிழவும் ஐயோட கிழு, அதே மாதிரி ஜே ஜேவோட கிழவையும் கே கேவோட கிழவையும் பெருக்குனா போதும். ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டா? ஆறு மூணு பதினெட்டு ப்ளஸ் பதினெட்டு மூவேல் இருபத்தொன்று ப்ளஸ் இருபத்தி ஒன்று ஓகே பை ரூட் ஆஃப் ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலு, ஆறை ஸ்கொயர் பண்ணால் முப்பத்தி ஆறு, இதுக்கு ஒன்பது, ரெண்டு ப்ளஸ் முப்பத்தாறு ப்ளஸ் ஒன்பது. அப்போ மேலே இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா 20 ப்ளஸ் 21 41 வருது. இங்கே ரூட்டுக்குள்ளே 49 வருது. 49 ரூட் 49னா 7ஆ? அப்போ ஆன்சர் அவ்வளோவே 41/7. இதுதான் நம்மளுக்கு ஏ வெக்டரின் மீது பி வெக்டருக்கான வில்லுக்கான ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஆன்சர் 41/7 போட்டாச்சு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். பி வெக்டர் 2 கொடுத்துட்டாங்க, 2i + 6j + 3k இதன் மீது ஏ வெக்டர் லேம்டாயி ப்ளஸ் ஜே ப்ளஸ் 4k இன் வீழல் 4 அலகுகள் எனில் லேம்டாயின் மதிப்பு, அதாவது பி வெக்டரின் மீது ஏ வெக்டரின் வீழல் 4 அப்படின்னு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. நம்மளே அதில் லேம்டாவின் மதிப்பு கேட்டிருக்காங்க. பி வெக்டரின் மீது ஏ வெக்டரின் வீழலுக்கு என்ன ஃபார்முலா? பி டாட் ஏ பை இந்த பி டாட் ஏ ஏ டாட் பி எது வேணாலும் எழுதிக்கலாம், ஆனால் மாடலஸ் பி வெக்டர் அதுதான் முக்கியம் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு வரதோட மாடலஸ் வேல்யூ கீழே வரும். ஈக்குவல் டு எவ்வளோ வந்து சம்மில் ஆன்சரே 4ஆ? இப்போ ரெண்டுக்கு புள்ளி பெருக்கத்தோட மதிப்பு எவ்வளவு? 2 × λ 2λ ப்ளஸ் 6 × 1 6 ப்ளஸ் 3 × 4 12 2λ ப்ளஸ் 6 + 12 பை ரூட் ஆஃப் மாடலஸ் பி விட்ரா 4 + 36 + 9 ஈக்குவல் டு 4ஆ? அப்போ 2λ + 18 ஈக்குவல் டு இது 4, இது ரூட் 49 வந்தால் 7ஆ? இந்த 7 அங்கே போயிடும். இப்போ 4 × 7 28. இப்போ 2λ ஈக்குவல் டு 28, இந்த ப்ளஸ் 18 இங்கே வந்தால் மைனஸ் 18. அப்போ 2λ ஈக்குவல் டு 10னா லேம்டா இஸ் ஈக்குவல் டு 5. இதை ஒரு ஸ்டெப் ஸ்டேட்டாக ஜம்பாக இருப்பாங்க. நீ என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப் இது ரூட் 49 போட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் அதை 7 போட்டு அப்புறம் இங்கே கொண்டு வந்துருக்கணும். இதை டேரெக்டாக கொண்டாந்துட்டாங்க. அப்போ 2λ + 18 ஈக்குவல் டு 28. 2λ ஈக்குவல் டு 28, இந்த ப்ளஸ் 18 நீங்கள் வந்தால் மைனஸ் 18, இப்போ 10. அப்போ லேம்டாவோட வேல்யூ 5.